இனிப்பிரீர் நோயினால் காலில் ஏற்படும் புண்ணை எப்படி குணப்படுத்துவது? நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக குணமாயிரும். அதுக்குன்னு சரியாக வந்து பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது புண் இருந்துச்சுன்னா இந்த காலில் ஆணி இருந்தால் என்ன பண்ணுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல புண் இருந்தாலும் அக்கி எது வந்தாலும் 3 முறை அந்த புண்ணில் தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவுங்க. கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிட்டு அந்த வேசனை எடுத்து லேச தடவிக்குங்க. எப்பேற்பட்ட புண்ணு சரியா போகும் வேசன் ஏன் தெரியுங்களா? ஒண்ணு இல்லைங்க, அந்த இடம் சுத்தமா இருக்கணும், அந்த இடத்துல காத்து படக்கூடாது, இவ்வளோ ஈரம் படக்கூடாது. இருந்தா உடம்பே குணப்படுத்திடும். ஒரு புண்ணை ஏன் உடம்பு வேகமா குணப்படுத்தாம ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, ஏசி ரூம்ல இருந்தா அந்த ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கும், அப்ப லேட்டா தண்ணி படும், பாத்ரூம் போயிட்டு இருக்கும் தண்ணி படும், தண்ணியும் ஈரமும் அந்த காத்தும் பட்டுட்டே இருந்துச்சுன்னா லேட் ஆகுது. 3 முறை கழுவி கழுவி அதை தொடச்சிட்டு ஈரத்துணி, அதாவது ஈரமே இல்லாம டிஷ்யூ தொடச்சிட்டு அந்த வேசலையும் தடவிட்டு வச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கால் புண்ணு மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்க புண்ணுனாலும் எல்லாம் சரியா போகுது. சிம்பிள் டெக்னிக். பேண்டேஜ் போட்டா என்னங்கன்னாங்க, அது உள்ள நல்ல காத்து போகாது, நமக்கு காத்து படணும், அதுல காதுக்கு ஈரம் தான் படக்கூடாது, பட் பிராணன் படணும். அது அடைச்சி வச்சிருந்தாலும் சீல் பிடிச்சிடும், அது நல்லதில்லை. அதுக்கு இது லேச தடவி கொடுங்க, அதான் பேண்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும்.